ஜுவல்லரி ஸ்டோர்ஸ்க்கு வந்து ஷாப் பண்ணுங்க. இதே மாதிரி ரெண்டு பேக் இல்ல நாலு பேக் கூட உங்க பட்ஜெட்டுக்கு எடுத்துட்டு போலாம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஒவ்வொரு படத்துக்கும் புதுமுகங்கள் அறிமுகம் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த பல முகங்களுக்கு நடுவில் தனக்குன்னு ஒரு அடையாளம் கிரியேட் பண்ணுறது வந்து ஆக்சுவலி வெரி ஹார்ட். ஆனால் அப்படி ஒரு அடையாளம் வந்து உருவாக்கி மக்கள் மனசில் ஒரு அழகான இடத்த வந்து இவங்க பிடிச்சிருக்கிறாங்க. இளம் பெண்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஹார்ட் ஒர்க், உழைப்பு, இப்படி வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக அவங்க வச்சுக்கிறாங்க. அண்ட் அவங்கள பார்த்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் ஐ ஆம் ஒன் பர்சன். ஸோ லெட்ஸ் வெல்கம் அண்ட் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். ரொம்ப காஜஸ் இன் அண்ட் அவுட் ஆக்சுவலி நீங்கள். அண்ட் பொம்மை பார்க்குறப்ப வந்து பொம்மை ஐ மீன் ட்ரெய்லர் பார்க்குறப்ப வந்து அவ்வளோ பொம்மையாகவே இருக்கிறீங்க. ப்ளீஸ் கம் மேம். ஐ மீன் ஐ கான்ட் ஸ்டாப் டாக்கிங் அபவுட் யூ தட் அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. நம்ம தனியாக பேசிக்கலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பொம்மை ஜூன் 16th ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்டு பண்ண படம், ரொம்ப ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது. டக்குன்னு ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணார், வந்துடலாம் ஜூன் 16th வந்துடலாம் அப்படின்னாரு. சரி ஓகே சார், வந்துடலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த இவெண்ட் எங்களுக்கு ஸ்பெஷலாக்கி கொடுக்கறதுக்காக, இங்கே வந்து உங்களோட டைம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. இட்ஸ் அ ராதாமோகன் சார்ஸ் ஃபிலிம், 200% ராதாமோகன் சாருடைய படம். அதனால் அதுக்கு மேலே எதுவுமே சொல்கிறதுக்கு வேண்டான்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஒரு சீனுமே சாருடைய பெரிய ஸ்ட்ரென்த் வந்து சீன்ஸ், அதில் இருக்கிற கேரக்டர்ஸ், அவர் அதுக்கு கொடுக்குற வேல்யூ, அந்த சோல், அவர் ஒரு காட்சிக்குள்ளே வைக்கிற அந்த உயிர் வந்து ரொம்ப அழகானது. எனக்கு அது நரேஷன் போதே தெரிஞ்சது. சாந்தினி சொன்ன மாதிரி அவ்வளோ க்யூட் ரியாக்ஷன்ஸ், ஃபுல் க்யூட்னஸ் தான். நான் இப்போ தான் சார் க்யூட் கை சார் அப்படி அவர் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கண்ணை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே அவர் என்ன பண்ணுறாரோ அதை நம்ம திரும்ப பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி. இட் வாஸ் சச் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ராதாமோகன் சார். ஐ எம் ஸோ ஸோ கிளாட் சார். அண்ட் அவர்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன், ஆஸ் எ டைரக்டர் எனக்கு அவர் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல மனிதராக எனக்கு அவரை கூட பழகி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ்ஜே சூர்யா சார் 2வது முறை அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். முந்தின படத்தில் அவர் ஹீரோ மட்டும்தான், இப்போ ப்ரொடியூசரும் கூட. அப்போ நினச்சி பாருங்க, சார் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் இருப்பார். சாந்தினி சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ஒரு பக்கம் வெடிச்சு செதறிட்டு இருப்பார், இன்னொரு பக்கம் அப்படியே கூலாக நடிச்சிட்டு இருப்பார். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் எப்போவுமே, தேர் இஸ் நோ இன் பிட்வீன். பட் கூட இருந்த அவர் அவர் நடிக்கிறத பார்க்கறது வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக. இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் டேக்கில் சார் இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் திங்க் ஹீ சம்படி ஹூ வாண்ட்ஸ் டு ஓகே அ டேக். சிங்கிள் டேக் வந்து அவருக்கு பெரிய உடன்பாடு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 20 டேக் 30 டேக் போனாலும் அந்த ஃபர்ஸ்ட் டேக்கில் என்ன எனர்ஜியில் ட்ரை பண்ணாலும் அதே இது 30 டேக்குக்கும் அவரோட எனர்ஜி குறையவே குறையாது. புதுசு புதுசாக இட் ஜஸ்ட் டசன் கெட் செட்டில். ஓகே ஃபர்ஸ்ட் டேக்கே சூப்பராக தான் பண்ணியிருப்பார், ஆனால் அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது சார் இன்னொன்று இப்படி 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 ஒன்று இப்படி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி வெரைட்டியாக ஒரு 30 டேக் எடுத்து வைப்பார். 30 முடிஞ்ச டைரக்டர் ஓகே அப்படின்னதுக்கு அப்புறமும் எனக்காக இன்னொன்று நீங்கள் யூஸ் பண்ணால் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 31வது ஒரு வெரைட்டி கொடுப்பார். இதெல்லாம் எப்படி நைட்டு நாங்கள் 10 to 6 தான் எங்களுக்கு அந்த ஷோரூமில் பெர்மிஷன் இருக்கும் ஷூட் பண்ணுறதுக்கு. ஓகே 3 மணிக்கு இன்றைக்கி சீன் முடிஞ்சிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் 31வது வெரைட்டி வந்துட்டுருக்கோம் சார் கிட்டேருந்து. ஆனால் அது அது வந்து நம்மளுக்கு அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல அது விளையாட்டாக தெரிஞ்சால் கூட இப்போது ஃப்ரேமில் அதை பார்க்கும்போது யாருக்குமே அது தெரிய போகிறதில்ல. அந்த மனுஷன் அதுக்குள்ளே எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு, அவருக்கு அந்த சீன் மேலே எவ்வளோ கன்விக்ஷன் இருந்தால் அதை அவர் கொண்டு வந்திருப்பார் அப்படிங்கிறது ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது அதனோட வேல்யூ தெரியுது. ஸோ ஐ ஹாவ் ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் ஒர்க். அண்ட் எனக்கு நந்தினி கேரக்டர் ராதாமோகன் சாரும் எஸ்ஜே சூர்யா சார், ப்ரொடியூசர் எஸ்ஜே சூர்யாவும் டைரக்டர் ராதாமோகன் சாரும் கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வேறு யாருக்கூடையும் காம்பினேஷன் கிடையாது, நான் வெறும் எஸ்ஜே சூர்யா சார் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். அதனால் எனக்கு மற்றவங்க கூட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியல. பட் டு நோ சாந்தினி இன் த செட் அண்ட் எவ்ரி திங் வாஸ் சச் அ பிளெஸிங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்கி மதன் கார்கி சாருடைய லிரிக்ஸ் நான் டியூன் எனக்கு இவன் அனுப்பிச்ச உடனே சார் ஷேர் பண்ணுவார். அதை சாங் ஷூட் போது அந்த பாடலை கேட்கும்போது மதன் கார்கி அவர்களுடைய வரிகளோட அதனோட வேல்யூ இட் கெட்ஸ் மல்டிப்ளைட், ஒரு மாதிரி எலவேட் பண்ணி எடுத்துகிட்டு போய்டா. அண்ட் தட் வாஸ் நாட் அ சர்ப்ரைஸ், எனக்கு முன்னாடியே அது தெரியும். எனக்கு தெரிஞ்சு கோ படத்துலேருந்து நான் சாரோட பெரிய ஃபேன் நினைக்கிறேன். அண்ட் ஐம் வெரி வெரி ஹானர்ட் சார், உங்களுடைய வரிகள் எனக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரிச்சர்ட் சார் அகெயின்,
பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்ட்டு தான் எல்லாருமே சொன்னாங்க. அவர் சொன்ன மாதிரி ஃபார்மல்ஸில் தான் அவர் நான் பார்த்த சினிமாட்டோகிராஃபர்ஸ்லேயே ஃபார்மல்ஸில் ஷூட்டிங் வர்றது வந்து ரிச்சர்ட் மட்டும்தான் நினைக்கிறேன். ஃபார்மல்ஸில் தான் வருவார், பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். அதனால ஸ்ட்ரிக்ட்னு இவங்க நினைச்சாங்களான்னு தெரில, பட் ஹீ ஸோ கூல். ஒரு மாதிரி ரொம்ப அழகாக அவரோட ஒர்க்லாம் விட்டுருங்களேன், பர்சனாகவே அவர் ஒரு மாதிரி பயங்கர கூல்னு. ஐ ரியலி லைக் ஒர்க்கிங் வித் ரிச்சர்ட் அண்ட் இஸ் நாட் ஹியர், பட் ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஹிஸ் ஒர்க். And to my stylist Shubha and the entire assistant director's team, everybody was very very hard working. Shreyanta was there from day one. Radha Mohan sir udaya right hand avanga. Anala thank you Shreyanta, and all the best to the entire AD team. You guys were great. And very RMS Kanil Kannan master. Aama inkitta climax la ethana this 12th floor adu mele inda gudikiradhu something 12th floor something anga inda gudikinom. குதிச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கேருந்து குதிக்கணும்னாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் இதெல்லாம் கட்டிட்டு சீன் முடிஞ்சிடுச்சு. பரவாயில்லையே, டூப் போடாமல் பண்ணிட்டீங்களே, டூப் போடலாமா இதுக்கு? நான் கேட்டிருந்தா போட்டிருப்பேன் சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் கேட்டிருப்பேன் சார். நான் அந்த ஆப்ஷன் இருக்குன்னே எனக்கு தெரியாது. இல்லை இல்லை பரவாயில்ல, குதிச்சிட்டீங்க அப்படின்ட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் யா வி ஒர்க் அவுட் அண்ட் வி யூஸ் டு ஒர்க் அவுட் இந்த சேம் ஜிம். ஸோ எஸ் கனல் கண்ணன் மாஸ்டருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ இல்லை சார், முன்னாடி ஒரு 1 இயர் முன்னாடி. So yes, I think almost, and to my makeup team, such a huge support. So namari full a night shoot adha mogathla kaamikama romba alaga kaamikkathukku help panna enoda makeup team Malik, thank you. And yes, thank you so much. Padatha 16th தேதி theater la paathittu solunga, and media oda support engalukku theva. Thank you very much.